நமஸ்காரம். நமஸ்காரம். இப்போது பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி பார்த்தீங்கன்னா மௌனமாக இருந்துட்டு இது பண்ணார். அதே சேஷாத்ரி மகரிஷிகள் வந்து ஒரு பைத்தியகாரம் மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தார் எல்லா இதுக்கும். விசிறி சாமி அவர்கள் பார்த்தோன்னா அவர் சமீபத்தில் இருந்தவர், இப்போ பாரம் சிகரெட் பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு வெளியுள்ள பார்வைக்கு ஒரு மோசமாக வைத்து சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்ற மக்களுக்கு அவர் இவர் எப்படி ஞானின்னு நினைப்பாங்க. இவர் எப்படி ஞானி இப்போ பாரம் சிகரெட் பிடிச்சிட்டுருக்காரு, குடிச்சுட்டுருக்காரு. சித்தர்கள்லாம் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. சிகரெட் பிடிக்கிறது குடிக்கிறது என்ன பண்ணுறது என்ன இது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க. அதே ஞானிகள் தான் இவரையும் ரமண மகரிஷி ஞானிகள்னு சொல்கிற அதே இவரும் ஞானிகள்னு உலகம் இது பண்ணிகிட்டு இருக்கு. ஏன் ஞானன்றது ஒரே பொருள் தானே, ஏன் ரமண மகரிஷி மட்டும் அந்த மௌனமாக அந்த மாதிரி இருக்க முடிஞ்சது, இவர்களுக்கு ஏன் அந்த மாதிரி கிடைக்கல? இது வந்து ஒரு கம்பேரிசனுக்காக இல்லை, ஒரு ஜனங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கேட்கலாம் சுவாமி. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்களுடைய பெயர்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர்னு வரும், அழுகுனி சித்தர்னு வரும், குதம்பை சித்தர்னு வரும், இந்த மாதிரி கடுவெளி சித்தர்னு வரும், கடுவெளி சித்தர்னு வரும். அப்போ வந்து விரிச்சு கிடப்பாங்க. கடுவெளின்னா என்ன அர்த்தம், வெட்டவெளி, வெட்டவெளியாகவே மாறி இருக்கார் அவர். அதனால ராவும் பகலும் கண்ணத்தனம் உட்காந்துருப்பார். இதை வந்து தந்திரத்தில் என்ன சொல்லுவாங்க, திராத்தக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த அப்பாரட்டஸ், அந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, பௌதீக உடம்பு. அந்த பௌதீக உடம்பு வந்து அந்த ஆன்ம போதை இருக்குல்ல, போதை அது பிரம்மானந்த கடல், ஆனந்த கடல் அது. அதை வந்து சில பேருக்கு வந்து அதான் இல்லாமையே பண்ணிடும், புரியுதா? அதாவது மின்னல் தங்கின மாதிரி, ஒரு பெரிய மின்னல் எப்பேற்பட்ட வோல்டேஜ், அந்த வோல்டேஜ் வந்து தாக்குற மாதிரி இது ஆன்ம போதை. இது நம்ம பகவான் ரமண மகரிஷி பார்த்தீங்கன்னா வந்து தலை ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து அவர் வந்து அந்த பாங்கில் வந்து அந்த உடம்பை கடந்து வந்து அந்த 4 மாதம் அப்படியே இருந்தார் திருவண்ணாமலைக்கு வந்த உடனே, அந்த பாதாள லிங்கத்தில். அதில் வந்து அந்த 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 பொருள் வந்து இவர் உடம்பாகி அந்த தலையை மத்திரம் அப்படியே அந்த பிரஜமயமாக ஆட்டி வச்சுருந்தது போல் இருக்கு. அது அப்படியே செட் ஆகிடுது அவருக்கு, சாகர வரைக்கும் வந்து தலை ஆடிண்டே இருக்கும், அவருக்கு நிற்காது. அவருக்கு அந்த பிரஜ்ஞை கூட கிடையாது, தலை ஆடின்னு இருக்கு, உடம்பு ஆடின்னு இருக்குன்னு. ஏன்னா வந்து ஆன்ம பிரஜையாக மாறிடும், சுரூப பிரஜையாக மாறிடும். சுரூப பிரஜைன்றது என்ன, இந்த 5 பூதங்களால் ஆன இந்த உடம்புக்குள்ளே அகப்பட்ட ஒரு இதுவே கிடையாது, இந்த பூலோகத்தை சேர்ந்ததே கிடையாது. அவங்க ஆக்சுவலாக எல்லா உணர்ச்சிகளையும் எல்லாவற்றையும் கடந்து அந்த அந்த போதையில் வாழறதுனால அந்தந்த சரீரம் எந்த அளவுக்கு அதை தாங்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி, அதனால்தான் அப்படியே வந்து அவர் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ஆன்ம போதையிலேயே அவர் திருக்கோவிலேருந்து நடந்து வராரு. திருவண்ணாமலையை நோக்கி 32 கிலோமீட்டர் நடந்து வர்றாரு. இங்கே வந்து பூனலை அறுத்து எறிகிறாரு, வேஷ்டியை கிழிச்சு ஒரு கோமணமாக கட்டிக்கிறாரு, குளத்தில் ஒரு மூக்கு போடுறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு அமட்டம் கிட்ட போயிட்டு க்ளீனாக இது பண்ணிவிட்டு மொட்டை அடிச்சுட்டு மீதி காசை தூக்கி குளத்தில் போட்டு அவனுக்கு ஒரு காசை கொடுத்துட்டு ஒரு கோமணமாக இழுத்து கட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறார். அப்பா வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறார். அதுக்கப்புறம் நேராக போய் பாதாளலிங்கத்தை போய் உட்காந்துடுறாரு. சோறு தண்ணியை பற்றி இது இல்லை, ஏன்னா அப்படியே ஈர்க்கப்பட்டிருக்கு, புரியுதா? அந்த போதை வந்து ஈர்க்குது. அது வந்து இந்த உலகத்தினுடைய இதுவே கிடையாது. ஏன்னா மனம் இல்லாமல் போயிடுது. மனம் இல்லாத ஸ்டேட்டை வந்து உடம்பு தாங்கணும், உடம்பு தாங்கணும். அது வந்து பக்குவம், அந்த பக்குவத்தை வந்து அதுவே ஆன்ம பொருளே கொடுக்கறது. அது வந்து சில காரண காரியங்களுக்கோசரம் அவங்களுடைய ஜீவத்துவத்தை அந்த உடம்போட வச்சிருக்கு, புரியுதா? இதில் வந்து நல்லா அதெல்லாம் இது பண்ணி சாசனம் பண்ணி உட்காந்துன்னு தான் மெய்ஞானியே அப்படின்னு பிறந்ததுலேருந்து அந்த மேலே சட்டை போட்டுருக்க மாதிரி போட்டுருப்பார். யார், கிருஷ்ண பரமாத்மாலாம் பொறுமா. அவர் வந்து கர்ப்பத்துக்குள்ளே போகிறது முதற்கொண்டு தெரியும், உயிராக கருத்தரிக்கிறது தெரியும், தேவகிக்கு பிறக்கிறது தெரியும். அப்புறம் அவர் வசுதேவரை கிட்டத்தட்ட சோம்னாம்புலிஸ்ட் மாதிரி தூக்கத்தில் நடக்கிறவர் மாதிரி நடக்க வச்சு யமுனையை வழிவிட வச்சு அங்கே கொண்டு போய் விடுறதெல்லாம் அவருக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியாது. கனவில் நடந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு அவர் போகிறாரு. ஏன் இங்கே பிறக்கணும், அங்கே ஏன் பிறந்துடக்கூடாது? ஸோ எல்லாத்துக்கும் காரண காரியம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஏன்னா வசுதேவரும் தேவகியும் கூட அத்ரி மகரிஷி ஒரு ஜென்மத்தில் வேண்டியிருக்காங்க. 1000 வருஷம் கடந்தவன் ஆம்படையம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. பண்ணி மகாவிஷ்ணு தோன்றின உடனே அவருடைய அழகில் மயங்கி என்ன பண்ணுறாங்க, மோட்சமே கேட்கல, முக்தி கேட்கல, ஞானம் கேட்கல, எதுவும் கேட்கல. திருப்பி அந்த அழகில் மயங்கி நீ எனக்கு குழந்தையாக வரணும்ட்டாங்க, அதுக்கோசரம் வர்றார். ஸோ அத்ரி மகரிஷி தான் வசுதேவர். அந்த மாதிரி அவங்களுடைய அவருடைய ஒய்ஃபு தான் வந்து தேவகி. இப்படி வந்து அவர்லாம் வந்து
பெரிய பொருளே, பெரிய பொருள் வந்து கீழே அவதரிக்கிறதுனால கீழே இறங்கி வந்திருக்குன்னு அர்த்தம். வந்து ஞானமாவே ஃபுல்லாக வாழ்க்கை பூரா தெரிக்கிற ஞானம், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு தெரியாது என்ன, அஞ்ஞானி கண்ணுக்கு தெரியாது. அஞ்ஞானி கண்ணுக்கு தன்னை மாதிரியே பார்த்து சண்டை போட்டுருப்பான், புரியுதா? ஒரு துரியோதனுக்கு மாமா பையன் மாதிரி, அத்தை பையன் மாதிரி தான் ஒரு சண்டை ஓயாமல் போட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வாழ்ந்தார். இப்போ இந்த சித்தர்கள் எல்லாருமே வந்து அந்த பொருள் தான் இறங்கிடுச்சு. அந்த பொருள் இறங்கின உடனே அவர் கடுவிழி சித்தராக ஒருத்தர் ஆகிடுறாரு, ஒருத்தர் பாம்பாட்டி சித்தராக ஆகிடுறாரு. ஏன்னா அந்தந்த சேஷ்டைகள் அவங்க பண்ணுறாங்க, தாங்க முடியாமல் பண்ணுறாங்க, முடியல அவங்களுக்கு, புரியுதுங்களா? அங்கே போய் வாழறாங்க, பாம்பு புத்திலேயே வாழறாங்க. பாம்பு சர்வதாரணமாக ஏறி போயிட்டு இருக்கும், புரியுதா? ஆனால் பாம்பு போகிறதுனால ஞானம் கிடையாது, புரியுதா? ஞானி உடலை கடந்து கிடக்காரு, அதனால ஒன்றுமே கிடையாது. இப்போ பாம்பாட்டிகள் கூட அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, புரியுதா? ஏன்னா அவன் வந்து அந்த வித்தையை பயின்றுருக்கான், அதுக்கூட அதோட பாஷை தெரியும், அதோட மெஸ்மரிசம் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி அவன் வாழ்ந்துட்டுருக்கான். உடனே பாம்பு பிடிக்கிறவன்லாம் ஞானியும் கிடையாது, புரியுதா? இப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நம்ம சேஷாத்ரி சுவாமிகள் அந்த போதையை வந்து அவரோட கொள்ள முடியல. அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டுட்டு வந்துடுறார், பைத்தியக்கார மாதிரி வர்றார் காஞ்சிபுரத்துலேருந்து. வந்துட்டு திருவண்ணாமலை பூரா ஒரு நாள் சுடுகாட்டில் இருப்பார், ஒரு நாள் மலை மேலே ஏறி போயிட்டு இருப்பார் எங்கேயோ, ஒரு நாள் பிளாட்ஃபார்மில் கடையில் உட்காந்துட்டுருப்பார், ஒரு நாள் நேராக போய் அரிசி பிரி வேர்க்கடலை கடையில் போய் எடுத்து அப்படியே வாயில் எடுத்து போட்டுப்பார். திடீர்னு ஒரு ஹோட்டலில் போய் உள்ளே பூந்து நேராக போய் போடு அப்படின்வார், சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பார். அவர் வந்தாலே அங்கே வியாபாரம் கூட்டும், வருமா? அதனால் என்ன பண்ணுவாங்க, சாமி வருவாரான்னு எல்லோரும் வாங்க வாங்கன்னு வெயிட் பண்ணுவாங்க. அவராக தோணினா தான் உள்ளே போவார், இல்லாட்டி போகவே மாட்டார், ஊர் பக்கமே வரமாட்டார். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ம போதை வந்து அந்த மனத்தினோட சேஷ்டை மாதிரி, அந்த உடலினுடைய சேஷ்டை மாதிரி சேஷாத்ரி சுவாமிகள்ன்ற பேரில் அது வந்து வந்திருக்கு, அவ்வளோதான். அதுக்குள்ளே இருக்கிறது ஞானம். அதே மாதிரி தான் விசிறி சுவாமியார், விசிறி சாமியார் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பார், அத்தை மாதிரி செயின் ஸ்மோக்கராக இருப்பார், விசிறிக்கிட்டே இருப்பார், அங்கங்கே சுற்றின்னு இருந்தார் அவர். ஸோ இந்த இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து அந்த அந்த மெக்கானிசம், அந்த 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 மனோமய கோஷா, அந்த விஞ்ஞானமய கோஷமான புத்தி, அந்த பஞ்ச கோஷ உரு இருக்குல்ல, அந்த போதையை அதுக்குண்டான விதத்தில் அது செலுத்துறது, புரியுதா? இதில் வந்து பகவான் வந்து சயின்டிஃபிக்காகவே அவர் வாழ்ந்துட்டார். அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அவங்க பேசுறதெல்லாம் வந்து அவங்க போய் ஒரு கடையை மிதிச்சாங்கன்னா வியாபாரம் கொட்டும், அவங்க ஏதானு சொல்லுவாங்க விட்டோபா போகிறோம் அப்படின்னா அந்த விட்டோபான்றவர் வந்து அந்த மகான் அங்கே மறைஞ்சிட்டார், இங்கே உட்காந்துன்னே பார்க்காம சொல்லுவார் அவர், புரியுதா? நார்த்தில் இருந்தார் விட்டோபா, விட்டோபா இப்போ மறைஞ்சிட்டான்றது இங்கேயே சொல்கிறார் அவர், அங்கே போன சமயத்தில் இங்கே சொல்கிறாரு. அதே மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரள் அப்படியே பரதேசியாக நிர்வாண கோலத்தில் அப்படியே ஒரு சுல்தானுடைய அரண்மனைக்குள்ளே அப்படியே பூந்து அப்படியே போகிறாரு. அவன் வந்து என்னடா அது எவன்டாவே ஒருத்தன் அம்மனமாக அந்த மாதிரி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கையை வெட்டிடுறாரு. கையை வெட்டிட்டு உடனே கையை வெட்டிட்ட பிறகு கை விழுந்து விட தெரியாமல் வர மாட்டேன் போயிட்டு இருக்காரு. இவர் உடனே அந்த சுல்தான் வந்து அந்த கையை எடுத்துன்னு, ஐயோ சாமி மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் என்னதுன்றாரு, உங்கள் கையன்றாரு வெய்யன்றார் அவர், இங்கே வச்சா ஒட்டிக்குது. ஸோ உடலை கடந்து எல்லா சித்துக்கள்லாம் சர்வசாதாரணம், ஏன்னா மனம் இல்லைங்க, மனம் பூரா எரிஞ்சு போய்டுறது அந்தந்த சரீரம். அதான் சொல்லணே, இப்போ பகவான் வந்து ஸ்தூல தேகத்தை வாழும் பொழுதே கடந்து இருக்காரு. பகவான் கிருஷ்ணர் ஸ்தூல தேகத்தை வாழும்போதே கடந்து, ஞானம்னாலே ஸ்தூல தேகத்தை கடந்த நிலை, பூலோகத்துக்கு அது ஒரு பொற்காலம். இவர் வந்து விஞ்ஞானமயமாக்கி அந்த விஞ்ஞானம் எப்படி உள்ளெல்லாம் வேலை பண்ணுறதுன்றது பகவத் வச்சனாமிரதத்துலேயும் சரி, 2000-3000 செய்யுள்கள்லேயும் சரி, எல்லாத்தையும் எடுத்து சிவன் பேசின ஆன்ம சாட்சாத்கார பிரகரணம், தேவி காலோத்தர ஞானம் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து புடம் போட்டு அதுக்குள்ளே இருக்கிற தத்துவ ரகசியங்கள் எல்லாம் அள்ளி வீசியிருக்குது, அது விஞ்ஞானம் ஆக்கித்த. இப்போ வந்து அதனுடைய விஞ்ஞானம் இந்த உலகம் போயின்னு இருக்குல்ல, அதை சொல்லும்படியே அதை நடத்தின்னு இருக்கீங்க, புரியுதா? இங்கே வந்து அதே இல்லறம், குடும்பம், வாழ்க்கை, சாதாரண மனிதர்களோட சாதாரண பாஷை பேசிண்டு அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அத்தனை பிரம்மாண்டத்தினுடைய அத்தனை ரகசியங்களையும் எடுத்து போட்டு விளக்கி நாசா ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் குவாண்டம் ஃபிசிக்ஸு, குவாண்டம் இன்ஜினியரிங் வரைக்கும் எல்லா சயின்சஸும் எப்படி வந்ததுன்னே தெரியாமல் அத்தனை விஞ்ஞானங்களோடையும் இதெல்லாம் கடந்ததுப்பா, அது இதெல்லாம் விட கடந்த குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னு பூமியில் இருக்கிற 750 கோடி மக்களுக்குமே
முரசு குட்டி அறை அறிவிக்கிறா போல மெய்ஞான யூனிவர்சிட்டின்னு போட்டுட்டு எல்லா விளக்கங்களையும் கொடுத்துட்டுருக்கு. ஏன் கொடுத்துட்டுருக்கு? நடக்கிறது. அதுவும் இதுவும் போதையில் தான் இருக்குது, சதா ஆன்ம போதையில் தான் இருக்குது. அந்த போதையில் வந்து அது தாங்கிறது, ஏதோ மெக்கானிசம் தாங்கிறது, அதோட விஞ்ஞானத்தையும் கொண்டு வருது. எதை பார்த்தாலும் மெய்ஞானத்தினுடைய விஞ்ஞானத்துலேருந்து வருது. எது பௌதிக விஞ்ஞானம் கூட இதுக்கு அந்த விஞ்ஞானம் வந்து இங்கே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. புரியுதா? ஆன்ம ஞானத்தில் ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸ் கரெக்டாக வந்து விழுது. ஒரு குழந்தை கருவார விதம் வந்து கரெக்டாக வந்து ஆன்ம ஞானத்தில் வந்து விழுறது. ஆன்ம ஞானம் மூலமாக தான் அதை கரெக்டாக சொல்ல முடியுது. தவிர ஒரு டாக்டர்கிட்ட கேட்டால் எப்படி இங்கே விந்து உருவாச்சுன்னு கேட்டால் தெரியாது. 500 கோடி விந்துல எந்த விந்து இங்கே சேர்ந்தது தெரியாது. இப்போ உயிர் எங்கே இருக்குங்க தெரியாது. மனத்தை பிடிச்சி காமிங்க அடியோட தெரியாது. எல்லாம் என்னவாயிடுத்து? திட திடமா ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி சயின்சஸ் இருக்கு. அதுல வந்து மெடிக்கல் சயின்ஸ்ன்றது நுட்பமான சயின்ஸ் பேர். லேப்ராஸ்கோபி மூலமா உள்ள அதுக்குள்ள ஏற்படுற அந்த சத்தத்தை வச்சு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கட்டியை ஷூட் பண்ணி எரிச்சு அதை அப்படியே உறிஞ்சி எல்லாம் பண்ண முடியுது. இதெல்லாம் ஸ்தூல பொருட்கள் எல்லாம் பண்ற, செல்லெல்லாம் வந்து உடைக்கிற, கட்டியை உடைக்கிறதுன்னா என்ன, ஒரு செல்லை உடைச்சு அதுக்குள்ளேருந்து அதை எடுத்தெல்லாம் நீ பண்ற. பட் உயிரே என்ன? இப்படி இருக்கிற அந்த ஆளும் தூங்க போறான், பண்ணின நீயும் தூங்க போற. தூங்க போகும்போது உங்களுடைய உயிர் நிலைகள் எங்க இருக்கு? எழுந்துன நீ டாக்டரா எழுந்துக்கிற, இன்னொருத்தன் இன்னொரு தொழில் பண் புரிபவனா அவன் எழுந்துக்கிறான். ஸோ பிரபஞ்சம் பூரா என்னமோ எழுந்து எழுந்து எழுதமோ செட்டு போட்ட மாதிரி போயிட்டு இருக்க. எல்லா விஞ்ஞானமும் இங்க சங்கமிக்கிறதா இல்லையா? இப்போ இந்த விஞ்ஞானம் எப்படி வந்தது தெரியல, வந்துட்டே இருக்கு. ஒரே ஒரு காரணம் என்ன? மெய்ஞானம் எல்லாத்தையும் வச்சுருக்கு. அதுக்கு போயிருந்தா அப்படியே போயிருந்துருக்கணும். ஒரு 100 பெரிய பெரிய மகான்களும் சித்தர்களும் இருந்த மாதிரி அப்படியே பரதேசியா பரட்ட முடியோட அப்படியே போயிருந்துருக்கணும். இங்க வந்து என்னவோ இது உரைக்கப்படணும். இப்போ உங்க தாகத்துக்கு பதில் வருதா இல்லையா? அந்த மாதிரி உங்க ரூபமா இந்த கேள்வி வந்தாலும் அங்க கோடானு கோடி மக்கள் இருக்காங்க. இவர் என்னடா இவர் ஒரு காடா பண்ணின போட்டுருக்காரு, இல்லாட்டி பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிறாரு, வேலை பண்ணிட்டு இருந்தாரு, நம்மள மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு, நம்மள மாதிரி தான் இருக்காரு, நம்ம உங்கள மாதிரி தான், எல்லாம் சகலமும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஈவன் வந்து எண்ணங்கள்ல கூட வித்தியாசம் கிடையாது. ஆனா அதே எண்ணம் வந்து இங்க வந்து மெய்ஞானத்தை பிரிச்சு காமிக்கிறது. உங்களோட அதே விஞ்ஞான எண்ணம் மெய்ஞானத்தையும் சுட்டி காமிக்கிறது, விஞ்ஞானத்தையும் கரெக்டா செட் பண்றது. கரெக்டா? இங்க தேவை என்ன, அடிப்படையில தேவைன்றது மெய்ஞான கல்வி அப்படின்ற அந்த இதையும் செட் பண்றது. அந்த மாதிரி இப்ப வந்துருக்கு, நடந்துட்டு இருக்கு. புரியுதா? அதனால இந்த இது எல்லாமுமே ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த அளவுக்கு பக்குவம். ஏன் 11-12 வயசுலேருந்து உணர்ச்சிகள் எல்லாம் பார்க்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா தெரியல எனக்கு. பார்த்துட்டு வரேன், உணர்ச்சிகளை போய் அந்த பக்கம் போய் நிற்கிறேன். உணர்ச்சிகள் பிறக்கிற இடம் தான் வந்து அகந்தை பிறக்கிற இடம். அகந்தைக்கு தனி இருந்து கிடையாது, அது சொரூபத்திலேருந்து வருது. சொரூபம் தான் இங்கே பிரம்மாண்டமான பிரபஞ்சமாகவும் நின்றுருக்கு அப்படின்ற உண்மை வந்து சர்வசாதாரணமாக வார்த்தைக்கு வார்த்தை உரைக்கப்படுறது. இன்னை தேதிக்கு இது நாள் வரைக்கும் இந்த ஆன்மீகமும் சொல்லலை. இன்னைக்கு அது சொல்கிறவங்களுக்கு அடியோட கிடையாது. இது ஏன் நடக்கிறது? எல்லாம் நல்லதை நோக்கி போயின்ட்டுருக்கு. அதை தாங்கக்கூடிய பக்குவத்தோட உணர்த்தும்படியாக ஒரு ஒரு இது சம்பவம் வந்து இப்போது நிகழ வச்சுருக்கு. அதே பொருள் அதனால தான் வந்து இது கிளியராக விஞ்ஞானமாக போகிறது. இதில் எந்த விதமான நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் கேட்குற இது வந்து ஒன்றும் வெடிக்கலை, பெருசாக போகல. ஆனால் கேட்குற ஒவ்வொருத்தரும் தலையை ஆட்டித்தான் ஆகணும். இப்படி இப்படி ஒன்றுமே சொல்ல முடியாது, பேச முடியாது, எதிர்கருத்தே கிடையாது. கிருஷ்ணர் பேசும்போது எதிர்கருத்து இருக்கா? கரெக்டா? பகவத்கீதை சொல்லிட்டு வராரு, 900 ஸ்லோகம் சொல்லிட்டு வராரு. பகவான் ரமணர் வந்து 2000-3000 செய்யுள் சொல்லிட்டு வராரு. எதிர்கருத்து யாராவது அப்படி எழுந்து அப்படி பேச முடியுமா? இங்கே ஏன் அப்படி நடந்துட்டு இருக்கு? என்ன அப்பேற்பட்ட பொருள்? அப்பேற்பட்ட பொருளாக தான் அது சம்பவிக்க வச்சு அந்த விஞ்ஞானம் நல்ல அழகா இந்தே புத்தி இதே இந்த உலகம் வந்து புத்தியை சிம்மாசனத்தில் வச்சிருக்கு. கரெக்டா? இங்கே வந்து பட்டிமன்றம் நடத்தவன் தான் பெரிய பண்டிதன். கரெக்டா?
நீயா நானா நடத்துகிற மாதிரி பட்டிமன்றம் ஒவ்வொரு இஷ்யூக்கும் பௌதிக இஷ்யூக்கு விழித்த பிறகு நடக்கிறதுக்கு நடத்துகிறவன் தான் உன்னதமான பெரிய பண்டிதன் மாதிரியும் வித்வான் மாதிரியும் அந்த உலகம் சொல்லிட்டு இருக்குல்ல. அதையும் கடந்து மெய்ஞானம் இருக்குன்றத சொல்கிறதுக்கு வந்தே ஆகணும் போல் இருக்கு, நடந்துன்றிருக்கு, நிறைவேறின்றிருக்கு. அதனால் இது கொண்டுன்றிருக்கு, சகஜமாக்கியிருக்கு. அது வந்து பூமியினுடைய பாக்கியம். ஏன்னா இலக்கணம் இலக்கணம் படைக்கப்பட்டுருக்கு, எல்லாத்துக்கும் இலக்கணம் படைக்கப்பட்டுருக்கு. ஏன்னா உயிரினோட ரகசியம் தானே மனுஷன் பயப்படுறதே. மிஞ்சி போனால் என்ன, மனித உயிர்களை பற்றி அதை தான் சேவைன்னு சொல்கிறாங்க. கரெக்டா, மனித சேவன் தான் மகேசன் சேவை, மக்கள் சேவை தான் மகேசன் சேவைன்றாங்க. அந்த மகேசன்றவன் எப்படி இருக்கான் மனிதனா, மனித உயிராக எப்படி வருது, சிவம் ஜீவனாக எப்படி வந்தது, அந்த விஞ்ஞான லிங்க் என்ன? அப்படின்னா இதே ஜீவன் சிவமாக ஆக முடியும், ஆக முடியும்னா ஏதோ காலத்தில் இல்லை, இப்போவே. அதுக்கு உண்டானது வந்து உள்ளதான் போகணும், உள்ளதான் போகணுன்றது இதனால் வரைக்கும் ஆன்மீகத்தில் நடந்ததா? கடவுள்ன்ற வார்த்தையை பிரித்து போட்டு உள்ள திரும்பு, உள்ள திரும்புன்னு சொன்னவர் உண்டா? உள்ள போன்னு இன்னைக்கு நடக்கிற ஆசிரமங்கள் சொல்லுகின்றதா? ஏன் அவனை உள்ளே போக வைக்கலை? ஏன் ஒரு வார்த்தை கூட மனத்தை பற்றி சொல்லலை? அஞ்ஞான இருட்டை போக்குறதுக்கோசரம் இது நடந்துட்டுருக்கு, நல்லதே நடந்துட்டுருக்கு. இது வந்து பூமிக்கு மங்களமான ஒரு வாய்ப்பு. பிடிச்சிப்போம்.